எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் நெக்ஸ்ட் பார்ட் கோல்டு வேவ் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் அப்படின்ற ஒரு டாபிக். வாய்ஸ் ஓவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து பேசும்போது மியூசிக் கடை கீழே போகும், நான் பேசி முடித்தவுடனே மியூசிக் மேலே வரும். இதுக்கு பேர் வந்து ஆடியோ டக்கிங், ஆடியோ டக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வசதி தான் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு, வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தமிழ் டெக் அக்சசபிலிட்டி டியூட்டோரியல். நான் சொல்லும்போது மியூசிக் உள்ளே போயிடும். உடனே நான் பேசி முடித்த உடனே அந்த மியூசிக் டக்குன்னு மேலே வரும். இது வந்து சில டைப் ஆஃப் வாய்ஸ் ஓவர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இந்த டியூட்டோரியலில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம கோல்டு வேவ் எடுத்துட்டோம். அதில் ரெக்கார்ட் நான் ஒன்று சின்னதாக ஒரு குட்டி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெக்கார்டோட ஒரு சின்ன கிளிப், மியூசிக் கிளிப் ஆட் பண்ணுறேன். இந்த மியூசிக் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ரெக்கார்டும் 320 kbps இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற அந்த மியூசிக்கும் 320 kbps இருக்கணும். சேம் MP3 ஃபார்மெட்டில், சேம் கேபி பிட்ரேட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெக்கார்டோடைய அந்த வாய்ஸ் ஓவர் ஆப்ஷன் நம்மளால் பண்ண முடியும், இல்லைன்னா எரர்னு வந்துடும். ஓகே, இப்போ நான் பண்ண ரெக்கார்டை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க, எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் வந்து இந்த சேவ் பண்ணுற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு வேவ் ப்ரீவியஸ் பார்ட்டில் போட்டிருப்போம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி கூட பார்த்துங்க. அப்படியே ஒரு டவுன் ஏரோ கொடுத்துட்டு ஒரு ஏ கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இது இப்போ வேவ் ஃபார்மெட்டில் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேப் கொடுத்து Combo box wave start off WAV collapse alt plus D. ஒரு டவுன் ஏரோ பிரஸ் பண்றீங்க. Save as type list opus start off opus less opus file greater. ஒரு ஹோம் கீ பிரஸ் பண்றீங்க. Wave start off WAV. மறுபடியும் ஒரு டவுன் ஏரோ பிரஸ் பண்ணிட்டு Embed audio start off MP3. அப்படியே ஒரு enter கொடுத்துறீங்க. ஒரு டேப். Save sound as dialog file name. Save button alt plus S. இது அன்டைட்டில் அப்படின்ற பேர்லயே இருக்குது. ஓகே, அப்படியே இருக்கட்டும். கன்சோல் பட்டன். ஓகே, டாப். அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ். ஓகே, பிட் ரேட். காம்போ பாக்ஸ் லேயர் 3 ACM 44100 Hz 192 kbps ஜாயிண்ட் ஸ்டீரியோ கலாப்ஸ். இப்போ ஒரு அப்பரோ இல்ல டவுனரோ ரெண்டுல ஏதாவது ஒன்னு கொடுத்துட்டு லேயர் 3 ACM 44000 லேயர் 3 ACM கொடுத்துட்டு ஒரு ஹோம் கீ கொடுத்துருங்க. Layer 3 ACM 48000 Hz 320 kbps joint stereo. Okay, ஒரு டாப். Save in combo box power soft screen recorder pro collapsed alt plus I. Okay, இந்த நான் இந்த ஃபோல்டரே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே ஒரு alt s. S for save. Confirm dialog file has been converted and saved. Update the sound window with. அப்படியே ஒரு ஸ்பேஸ் இல்ல enter. Button, gold wave, untitled. இப்போ இந்த ரெக்கார்டை ஃபர்ஸ்ட் எம்டியா ப்ளே பண்ணி கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அவங்க சூர்யா பேசுகிறேன். இது நம்ம தமிழ் டெக் அக்சசபிலிட்டி யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி வந்துச்சா. இப்போ நான் வந்து ஒரு மியூசிக் எடுக்கணும். அந்த மியூசிக்கும் இதே சேம் ஃபார்மெட்டில், சேம் பிட்ரேட்டில், அதாவது KBPS. KBPS அப்படின்னா KB கிலோபைட் பர் செகண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த KBPS ஃபார்மேட்டுக்கு, 320 kbps நான் இப்போ உடனே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே மேலே இருக்கிற ட்ராக்கு மியூசிக்கு, கீழே இருக்கிற ட்ராக்கு ஆடியோ. இப்போ
கீழே இருக்கிற அந்த ஆடியோ ட்ராக்கை இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து மேலே இருக்கிற மியூசிக் ட்ராக் மேலே அப்படியே பரவி விட போகிறேன். நீங்கள் எதோட எதை வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ட்ராக் தான் ஃபஸ்ட்டு ட்ராக்காக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆடியோவோட மியூசிக், அதாவது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டோட மியூசிக் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மியூசிக் மேலே தான் இந்த ஆடியோவை கொண்டு வந்து போடணுமே தவிர இந்த ஆடியோ மேலே, அதாவது அந்த ஆடியோ இருக்கு பாருங்க, அந்த ஆடியோ ட்ராக் மேலே மியூசிக் கொண்டு வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. Untitled 2.mp3. இத காப்பி பண்ணிட்டு வந்து select all no change அப்படியே control tab கொடுக்கணும். அதாவது கோல்ட் வேவ்ல ஒரு டைட்டில்ல இருந்து இன்னொரு டைட்டிலுக்கு போறதுக்கு control tab. இப்போ effect sub menu alt c. இந்த வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. sensor c அப்படியே appear கொடுத்துட்டே வாங்க. voice over அப்படினு வரும். resum play back volume sub voice over அப்படியே ஒரு enter. Voice over, preset streaming, combo box cut. ஒரு டேப் ப்ரீவியூ பார்த்துக்கலாம். கோல்டு வேவ்ல இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்னன்னா ஃபுல்லாவே அந்த மியூசிக் அந்த ஆடியோ ஓட விட்டு கூட ப்ரீவியூ பார்த்துக்கலாம். ப்ரீவியூ ஸ்பேஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க சூர்யா பேசுகிறேன். இது நம்ம தமிழ் டெக் அக்சசபிலிட்டி யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மியூசிக் மேலே வந்துருச்சா? இது ஒரு ஆப்ஷன். இப்போ ப்ரீசெட்ஸ்ல ப்ரீவியூ ப்ரீசெட் டிஃபால்ட் டிஃபால்ட் ஃபேட் பேக்ரவுண்ட் டு சைலன்ஸ் ஃபேட் பேக்ரவுண்ட் டு சைலன்ஸ் செலக்டட் ஃபேட் பேக்ரவுண்ட் டு சைலன்ட் இது கொடுத்தீங்கன்னா எதுமே வராது, ஃபுல்லாவே சைலண்ட் ஆயிடும். ஃபாஸ்ட் ஃபேடிங் செலக்டட் இன்ஸ்டெட் இது வந்து ஃபாஸ்ட் ஃபேடிங், அதாவது மியூசிக் நீங்க பேச பேச வேக வேகமா மியூசிக் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்க ஆஃப் ப்ரீ ரிமூவ் ப்ரீசெட் டேப் கொடுத்தே வந்து ப்ரீவியூ ஸ்பேஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க சூர்யா பேசுகிறேன். இது நம்ம தமிழ் டெக் அக்சசபிலிட்டி யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அதனால் யூடியூப் அந்த மியூசிக் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. நான் பேச ஓ எங்கே இப்படி அந்த மைக்ரோ செகண்டில் நிறுத்துகிற உடனே அந்த ஃபாஸ்ட் ஃபேடிங் அந்த ஆப்ஷன் வேலை செய்யும். Presets combo half second fast fading அடுத்து half second fade half second fade half second fade sit ஒரு டேப் half preset again டேப் கொடுத்து ப்ரீவியூ பார்க்கறோம். remove preset preview space. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க சூர்யா பேசுகிறேன். இது நம்ம தமிழ் டெக் அக்சசபிலிட்டி யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப். இது மாதிரி நிறைய ப்ரீ இங்கே கீழே என்ன ரெண்டு மூணு ப்ரீசெட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த நான் முதலே சொன்ன மாதிரி கோல்டு வேவ் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் பேசிக் எடிட்டர்ஸுக்கு கூட நல்ல உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். நல்லா இருக்கு, ஆக்சசபிளாகவும் இருக்கு. யூஸ் பண்ணி பாருங்கள்.